ஹாய் ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். இது உங்கள் கேப்டன் ராப் கேமிங் சேனல். இனி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, ஆர்க் சர்வைவல் டிராவலோட இன்னொரு புது கேம் ப்ளே வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த கேம் ப்ளே வீடியோ முழுக்க முழுக்க இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்கும் நான் நம்புகிறேன். பிகாஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு டேமிங்கான வீடியோ தான் கைஸ். இவன் நார்மல் ஒயிலில் கூட ஸ்பான் ஆவான். நீங்கள் ஏற்கனவே தமிழில் பார்த்துருப்பீங்க எந்த டைனோ நம்ம வந்து டேம் பண்ண போகிறேன்னு. இருந்தாலும் நம்ம ஒரு வாட்டி சொல்லிக்கலாம், அது என்ன டைனோன்னு கேட்டிங்கன்னா சாலிகோத்ரியம். கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு நான் நினைக்கிறேன், அப்படி தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. அண்ட் தென் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து இந்த வீடியோ பார்த்துட்டுருக்கீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். அண்ட் உங்களோட சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க, அப்போ தான் நாங்கள் இதுக்கப்புறம் போட போகிற ஆர்க் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்க முடியும். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக நம்ம சாலிகோத்ரியம் டம்ப் பண்ண போயிடலாம். இவன் என்ன சாப்பிடுவான்னு கேட்டிங்கன்னா, இவனுக்கு பெர்ரிஸ், இவன் வந்து பெர்ரி தான் கலெக்ட் பண்ணி கொடுப்பான். பட் இவனுக்கு என்ன நம்ம டம்ப் பண்ணுறது கொடுக்கணும்னா, இவன் வந்து ஒரு முடா குடிக்காரன் கைஸ். இவன் ஆர்க், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆர்க் மொபைலில் இவங்கள்ட்ட தான் குடிக்கிறான்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம பீர் கொடுத்தா மட்டும்தான் இவனை டேம் பண்ண முடியும். அதாவது இவன் வந்து பேசிவ் டேமிங் கைஸ். ஃபஸ்ட்டு பீரை கொடுத்து இல்லை ஸ்மூத்திங் பாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அண்ட் தென் உடனே நீங்கள் பீர் கொடுத்தீங்கன்னா ஈஸியாகவே டேம் ஆகிடுவான். அண்ட் தென் இவனுக்கு ஒரு சில எபிலிட்டிஸ் இருக்குது. அது என்னென்ன எபிலிட்டிஸ்ன்றதை நம்ம ஃபஸ்ட்டு இவனை டேம் பண்ணிட்டதுக்கப்புறம் அதை பார்த்துடலாம் கைஸ். ஸோ ரைட் வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து ஒரு முடா குடிக்கிறேன். ஸோ இவனுக்கு நம்ம வந்து என்ன தேவைப்படுதுன்னா பியர் செய்யணும். பியர் எப்படி செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு பியர் பேரல் வேணும். அது என்ன லெவல்னு கேட்டிங்கன்னா 36 லெவலில் இருக்கும். அதை நம்ம ஸ்மித்தியில் தான் மேக் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 500 வுட்டு கிட்டே கேட்பாங்க. அண்ட் தென் ஒரு சிமெண்டிங் பெஸ்ட் சம்திங் அந்தளவுக்கு கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெட்டலிங் கேட்டு ஒரு 80 கிட்டே கேட்பாங்க. இது எல்லாத்தையுமே போட்டு சிமெண்டிங் பெஸ்ட்டில் வந்து அதை கிராஃப்ட் பண்ணிவிடுங்க. அது 36 லெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பியர் ரெடி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஜார் தேவைப்படுது. அது கிட்டத்தட்ட ஒரு 26 லெவல்லையோ இல்லை, ஆமாம், 26 லெவலில் வந்து வாட்டர் ஜார் இருக்கும். இதை மேக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கிறிஸ்டல் 2 கேட்பாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம் தான் கேட்பாங்க. சரி ரைட், அதெல்லாமே கரெக்டாக கிராஃப்ட் பண்ணிடுங்க. கரெக்டாக கிராஃப்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, அதை நீங்கள் நார்மலாக அந்த பியர் பாரில் எடுத்துகிட்டு போய்ட்டு கீழே தரையில் கூட வைக்கலாம். பட் நம்ம அப்படி வைக்க வேணாம், நம்ம ஒரு சின்னதாக ஒரு ஃபவுண்டேஷன் மட்டும் போட்டு அது மேலே வச்சு அதுக்குள்ளே என்னென்ன பண்ணணும், அதை எப்படி பியர் மேக் பண்ணலான்றத பார்த்துடலாம் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான 2 பொருளும் செஞ்சாச்சு, அதாவது பியர் பேரில் செஞ்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பியர் வந்து நம்மளுக்கு பாட்டிலாக வரணுன்றதெல்லாம் வாட்டர் ஜார் செஞ்சாச்சு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு இடத்த சூஸ் பண்ணி அங்கே போய் நம்ம வச்சுக்கலாம். அதாவது ஏதாவது ஒரு இடத்த சூஸ் பண்ணி அந்த இடத்துல போய்ட்டு அந்த பியர் பேரெல்லாம் வச்சு எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக வச்சிடலாம். இப்போ நான் எதை மறந்துட்டேன்னு தெரியல, திருப்பி ஓடிக்கிட்டு இருக்கேன். இப்போ எதை மறந்தேன்னா பியர் பேரலையே மறந்துட்டேன் கைஸ். அதாவது வாட்டர் ஜார் மட்டும் எடுத்துகிட்டு ஓடிட்டேன், பியர் பேரல் தான் வேணும் முக்கியமான பொருளே, அதுதான் அதையே நான் மறந்து இங்கே வச்சுட்டேன். ஸோ நம்ம அதை எடுத்துகிட்டு போயிடலாம். என்னடா இங்கே ஹார்மர்லாம் டேமேஜ் இருக்குன்னு பார்க்குறீங்க. இப்போ லாஸ்ட் டைமாக தான் இன்றைக்கி வந்து இந்த வீக்கான டஞ்சன் வந்து ரன் பண்ணிட்டு வந்தேன். ஸோ அதனால் அந்த ஆர்ட் லாப்ரோரா ரூமில் வந்து கொஞ்சம் டேமேஜ் கொடுத்துருச்சு எல்லா ஹார்மரும். அவன் மெட்டலாக தான் ரொம்ப அதிகமாக அட்டாக் பண்ணி காலி பண்ணுவான். ஸோ அதிலேருந்து காலி ஆனது தான். சரி ரைட் வாங்க, இங்கே ஏற்கனவே ஒரு ஃபவுண்டேஷன், உட்டன் ஃபவுண்டேஷன் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு மேலேயே வச்சிடலாம். அதுக்கு மேலே வச்சுட்டு இவனுக்கு வாட்டர் கனெக்ஷன் கொடுத்தும் பண்ணலாம், அப்படின்லாம் நம்ம நார்மல் கிராப் பிளாட்டில் என்ன பண்ணுவோம், தண்ணியை ஃபில் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரியும் தண்ணியை ஃபில் பண்ணி கூட பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு 1000 லிட்டர்னு நினைக்கிறேன், மேபி இருக்கலாம். 1000 நம்பர் போட்டிருக்கு வாட்டர் லெவல்னு போட்டு. கிட்டத்தட்ட நீங்கள் அந்த 2 ஜார் வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 வாட்டி கிட்ட ஊற்றுற மாதிரி இருக்கும். அதாவது ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை எடுத்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிடுங்க. அதுக்கு இல்லை எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த பெர்ரி வேணால் போடலாம். நான் வந்து இதில் எல்லோ கலர் பெர்ரி போட்டிருக்கேன், போட போகிறேன், அதான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எல்லோ கலர் பெர்ரியும் தேட்ச், அதாவது 50 பெர்ரி போட்டிங்கன்னா 40 தேட்ச் போடணும். 50 பெர்ரிக்கு 40 தேட்ச் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர்ஸ் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். அது எப்படின்னு தெரியல. சரி ரைட், ஃபஸ்ட் நம்ம வாட்டர்லாம் ஃபில் பண்ணிடலாம் கைஸ். அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்துக்கலாம் இது என்ன தான், எப்படி நம்மளுக்கு பியர் பேரல், அதாவது பியர் ரெடி பண்ணி கொடுக்குது அப்படின்னு. ஃபஸ்ட்டு எல்லா தண்ணியுமே ஃபில் பண்ணிடலாம். அதாவது இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஸ்கின்னை வைக்க முடியல, வாட்டர் ஜார் தான் வைக்க முடியுது. வாட்டர் ஜார், வாட்டர் கேன்டீன் வைக்கலாம்னு நினைக்கிறேன். நான் அதை ட்ரை பண்ணல, பட் ஸ்கின்னை வச்சு பார்த்தேன் அது போய் செட் ஆகல அதுக்குள்ளேயே போகலாம். சரி ரைட், பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே கைஸ், நம்ம பியர் பேரலில் ஃபுல்லாக தண்ணியெல்லாம் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிடலாம். 1000 கேட்குறாங்க. 1000 ஃபுல்லாக ஃபில் பண்ணதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 500 பேர் 500 தேட்ச் போட்டிருக்கோம். அது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, நான் திருப்பி வந்து ரீலோட் பண்ண தேவையில்லைன்றதுனால நான் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது பேசிக் ரெக்குயர்மெண்ட், அதாவது என்ன இருக்கணும்னா 50 பெர்ரிக்கு 40 தேட்ச் இருந்தாலே போதும். 1 ஹவர் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பியர் பேரல் ரெடி ஆகிடும். சரி, அவன் பாட்டு ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். நான் இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணது நேற்று நைட்டு 2 மணிக்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ என்னால் அந்த 1 ஹவர்லாம் வெயிட் பண்ண முடியாது. அதனால் நம்மளுக்கு ஏற்கனவே சொன்னால் இல்லைங்களா,
இந்த இப்போ டஞ்சன் ரன் பண்ணிட்டு வந்தேன்னு அதில் எனக்கு ஒரு பியர் பேரில் கிடச்சிருந்தது. அதுக்கு முன்னாடி இன்னொரு டஞ்சன்லேயே எனக்கு ஒரு பியர் பேரில் கிடச்சிருந்துச்சு. ஸோ ரெண்டு பியர் பேரில் இருக்குது. நம்ம அவனை எடுத்துகிட்டே போயிட்டு அவனை வந்து டம்ப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இம்ப்ளான்ட் சம்பர் இந்த டஞ்சன்லாம் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை மேக் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடியே கெட்டு போன இம்ப்ளான்ட்லாம் இருக்குது. அதாவது எக்ஸ்பீரியான இம்ப்ளான்ட்ஸ்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரி பரவாயில்ல, இதுக்கப்புறம் நம்மளுக்கு இம்ப்ளான்ட் சேம்பர் இருக்குது. ஸோ நம்மளோட இம்ப்ளான்ஸ் வந்து லைஃப் லாங் அப்படியே இருக்கும். ஸோ அதுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. அண்ட் தென் பார்த்திங்கன்னா இப்போ நான் போட்டான் டெஸ்ட் சாப்பிட்ருப்பேன். அது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்பியை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஓரளவுக்கு ரீசனபிளாக எக்ஸ்பியை வந்து நம்மளுக்கு பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். அதாவது எக்ஸ்பியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சில பல வழிகள் இருக்குது. அது எல்லாத்தையுமே நான் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையும் நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோவாக மேக் பண்ணி போடுறேங்க. அண்ட் தென் அல்டிமேட் கேமிங் வந்து லாஸ்ட் வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தார், எப்படி ப்ரோ லெவல் அப்போ இன்க்ரீஸாக ஸ்பீடாக பண்ணுறதுன்னு அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதாவது ப்ரோ நீங்கள் இது வரைக்குமே கேவ் ரன் பண்ணாமல் வச்சுருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி, கிட்டத்தட்ட ஒரு 10-15 லெவல்ஸ் ஈஸியாகவே இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கான வீடியோ பின்னாடி அடுத்தடுத்து வந்துடும். அதாவது ஸ்வாம் கேவும் ஸ்ட்ராங் கேவை மட்டும் ரன் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை மட்டும் பார்த்துங்க. அது என்னன்றது அடுத்த வீடியோவில் நான் அந்த வீடியோ மேக் பண்ணி போடும்போது டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகே கைஸ் சார், ரைட். நம்ம இப்போ வந்து சாலிகோதெரியுமா டம்ப் பண்ண கிளம்பிடலாம். அது வந்து பேசிவ் டைமிங் தான் கைஸ். அதாவது அவனை நாக் பண்ணிலாம் நம்ம டம்ப் பண்ண முடியாது. ஸோ நம்மளுக்கு அவன் பேசிவ் டைமிங்கிறதுனால நம்மளுக்கு கில்லி சூட் வேணும். ஸோ நம்ம ஏற்கனவே மேக் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த ரஜனில் எனக்கு பேண்ட்டு மட்டும் காலி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அந்த பேண்ட்டை மட்டும் ரெடி பண்ணி திருப்பி நம்ம வந்து சாலிகோதெரியுமா டம்ப் பண்ண கிளம்பிடலாம். அதாவது அவன் எங்கே இருப்பான்னு கேட்டிங்கன்னா அந்த புல்வெளியில் இருப்பான். அதாவது காட்டுக்கு நடுவில் அந்த புல்லுங்க எங்கெங்கே இருக்கோ இல்லை அந்த மவுண்டன் கீழே அப்படி தான் இருப்பான். கிராஸ்லாண்ட்ஸில் இருப்பார். இவன் கிட்டே இருக்கிற என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா இவன் பக்கத்தில் போனாலே நம்ம மேலே ஆங்கர் ஆகிடுவான். ஆங்கர் ஆகிட்டு நம்மளை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். இவனோட அட்டாக்லாம் நம்மளுக்கு வெறித்தனமாக நம்ம மேலே படும். ஈஸியாக நம்மளை டோர்பர் ஏற்றி விட்டுருவாங்க. ஸோ இவனுக்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதாவது கில்லி சூட் போட்டுங்க. இப்போ கிட்ட போனதுக்கப்புறம் உக்காந்துருங்க. உக்காந்து பொறுமையாக நடந்து போங்க. ஃபஸ்ட்டு ஸ்மூத்திங் பம் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பியர் பேரலை கொடுத்துருங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். கிட்டத்தட்ட நீங்கள் நான் வச்சுருக்கிறதுக்கு சாரி கேஸ் நான் கேஷுவல் ஈஸி ஆடிட்டுருக்கேன். ஸோ எனக்கு வந்து ஒரு பியர் பேரலே போதும். அதாவது ஸ்மூத்திங் பம் கொடுத்தா கொடுக்கலன்னா ஒரு ரெண்டு பியர் பேரல் தேவைப்படும். ஸோ சரி ரைட் வாங்க. நான் வந்து ஸ்னோ ரீஜனில் போய் தேடினேன். கிட்டத்தட்ட 29 லெவல்லாம் கூட கிடச்சிது. நான் கீழே இறங்கிறதுக்குள்ளே அவங்க ஃபைட் பண்ணி அந்த சாலிகோதெரியம்லாம் செத்து போச்சு. சரி ரைட், இப்போ நம்ம வந்து சாலிகோதெரியம் வச்சு நம்ம அந்தளவுக்குலாம் பெருசாக ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. அவனை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒன்றுமே இல்லை கைஸ். நார்மலாக ரைட் பண்ண போகிறோம் அவ்வளோதான். இவனை வச்சு நம்ம அட்டாக்லாம் போக போகிறது கிடையாது. ஸோ அந்தளவுக்குலாம் எனக்கு லெவல்லாம் அதிகமாக தேவையில்லை. இதனை எனக்கு எதுக்காக டைம் பண்ணுறேன்னா டைம் பண்ணி வீடியோவும் போடணும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பர்சியூட்டும் இருக்குது. அண்ட் தென் நம்ம இவனை ரைட் பண்ணி பார்க்கணும். இவனுக்கு என்னென்ன எபிலிட்டி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ அதனால தான் டைம் பண்ணுறேனே தவிர லெவல் அதிகமாகவோ கம்மியாகவோ இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ பரவாயில்ல, நான் ஸ்னோ ரீஜனில் போய் தேடணும். பட் என்னால் அங்கே வந்து பண்ண முடியல. நீங்கள் அதாவது நம்ம உங்கள் பேஸ் எங்கே இருக்கோ அது பக்கத்தில் தேடுங்க. கிராஸ்லேண்ட்ஸ் அந்த மவுண்டன் சைட்லலாம் ஈஸியாகவே கிடைக்கும். தனியாக இருக்கிற இது பின்னாடி தனியாக ஒரு சாலிகோதெரியம் இருந்ததுன்னா அது பக்கத்தில் போங்க. ஸ்மூத்திங் பம் கொடுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கில்லி சூட்டை மேக் பண்ணிக்கோங்க. கில்லி சூட்டை போட்டுட்டு அது பக்கத்தில் போங்க. ஸ்மூத்திங் பம் கொடுங்க. ஒரே ஒரு பியர் பேரல் போதும். இவனை வச்சு நம்ம அதிகமாக எதையும் அந்தளவுக்கு எதுவும் கரெக்டும் பண்ண மாட்டோம். இவனோட அட்டாக் லெவல் என்னென்ன இருக்குன்றது இப்போ நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம பேஸ் பக்கத்துலேயே ரெண்டு சாலிகோதெரியம் வச்சு ரெண்டுமே ஃபீமேல், ரெண்டுமே லெவல் 2 தான். நான் அங்கே பார்த்ததுலாம் 29 லெவல் இருந்தது. பட் இங்கே இருக்கிறது லெவல் 2 தான் இருக்குது. சரி பரவாயில்ல, இதுவே கூட பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம சும்மா ரைட் பண்ணோம். அந்த நீங்கள் டுடே பர்சியூட் அப்படியே அப்படி இருக்கிறதுனால நான் அதை டைம் பண்ணுறேன். இவனை வச்சு நம்ம அட்டாக்லாம் போகிறது கிடையாது. ஏற்கனவே நம்மள்ட்ட இருக்க அனிமல்ஸ் நம்ம இப்போ வந்து நான் கிரானிக்கல் பண்ணலாம். நான் ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஏன்னா இதுக்கப்புறம் மியூட்டேஷன் ஆரம்பிக்கணும். ஸோ ஒரே ஸ்டார்டிங் 1-35 அந்தளவுக்கு எல்லாத்தையுமே பிடிச்சிட்டு அந்தளவுக்கு பெரிய லெவலில் மியூட்டேஷன் பண்ணலான்னு இருக்கிறேங்க கைஸ். ஸோ அதுதான் சரி. எதுக்காக நான் இப்போ பிரைட்னஸ் வேறு ஏற்றிருக்கேன், ஏன்னா நைட்டு பண்ணிகிட்ருக்கேன். ஏற்கனவே வந்து நம்மளுக்கு நைட் இப்போ தான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கேமில். அப்போ கூட கொஞ்சம் இன்னும் பிரைட்னஸாக இல்லை. சரி அதனால் பிரைட்னஸ் ஏற்றணும். சரி ரைட் வாங்க, உக்காந்துக்கலாம். பக்கத்தில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு ஸ்மூத்திங் வாங்க கொடுத்தீங்கன்னா ஒரு பியர் பேரல் போதும். சரி ரைட் வாங்க. இன்றைக்கி இந்த டைம் பண்ணும்போது ஒரு ப்ராப்ளம் நடந்தது. எனக்கு ரெண்டு பியர் பேரல் தேவைப்பட்டது. என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்ட போயிட்டேன் கைஸ். கிட்ட போயிட்டு ஸ்மூத்திங் பாம்பை டச் பண்ணுறா, கன் எடுத்துட்டேன் கைஸ். கன் எடுத்துட்டான். சரி ரைட், அவனுக்கு தெரியாது அந்தளவுக்கு நம்மளை ஈஸியாக அட்டாக் பண்ணிட முடியாது. ஏன்னா நம்ம வந்து இவன் இது போட்டிருக்கோம், கில்லி சூட் போட்டிருக்கோம். ஸோ ஈஸியாக நம்மளை அட்டாக் பண்ண முடியாது.
சரி பரவாயில்லன்னு கிட்டே போய்ட்டு ஸ்மூத்திங் மேம் அழுத்துறன்ற பேரில் பியர் பேரில் அழுத்திட்டேங்க. இங்கே பார்த்தீங்கன்னால தெரியும் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ஃபஸ்ட்டு ஃபீடுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா 57.7% எடுத்திருக்காங்க கைஸ். இதுவே நான் வந்து ஸ்மூத்திங் மேம் கொடுத்து பண்ணியிருந்தேன்னா அவ்வளோதாங்க கைஸ், ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். ஒரே ஒரு பைட்டில் எடுத்து முடிச்சிருப்பான். இப்போ பாருங்கள் சார், ரைட் பரவாயில்ல வந்துட்டோம், ஸ்மூத்திங் பாம் வந்து தேவையில்லை, செலவு பண்ண தேவையில்லை, பரவாயில்ல. இன்னொரு பியர் பேரில் அதுக்குள்ளே நம்ம பியர் பேரில் வச்சதே ரெடியாக இருந்துச்சு சார். ரைட் ஓகே, நம்ம அதை எடுத்துகிட்டு வந்து இவனுக்கு கொடுத்துடலாம், ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இவனையும் டம்ப் பண்ணியாச்சு ஃபைனலி, ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் கைஸ். அதுக்கு என்ன தேவைன்னா கொஞ்சம் பொறுமை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கில்லி சூட் இருந்தாலே போதும் சார். ரைட், இவனை ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம டைரெக்டாக நம்ம பேஸுக்கு போயிடலாம். அங்கே இவனை டெலிபோர்ட் பண்ணி வர வச்சுட்டு இவனுக்கு என்னென்ன சேடல் இருக்குது, எந்த லெவலில் இருக்குது அதெல்லாம். ஓகே கேஸ், சாலிகோதீரியம் சேடல் வந்து லெவல் 42 தேவைப்படுது, 265 ஹைடு, 125 சம்திங் ஃபைபர், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒரு 45 மெட்டல் இங்கே தான் கேட்குறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி தான், இது வந்து நம்ம டேரெக்டாக ஸ்மித்திலே பண்ணிடலாம். ஸ்மித்தியில் பண்ணதுக்கப்புறம் இவனை ரைட் பண்ணி பார்க்கலாம், எப்படி ரைட் பண்ணுறான், இவனுக்கு என்னென்ன எபிலிட்டிஸ் இருக்குன்றதை பார்த்துடலாம். அண்ட் தென் இப்போ பார்த்துருப்பீங்க, நான் சாலிகோதீரியம் வந்தாவுன்னா டெய்லி பர்சூட் முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட 10 ஹவர். அதாவது நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் 1-2 ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் போக போக அதிகம் பண்ணிகிட்டே போயிட்டுருப்பாங்க. எனக்கு நான் எதுக்கு இப்போ கொஞ்ச நாளாக தான் நான் வந்து இப்போ டெய்லி பர்சூட்டை கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா எனக்கு ஆம்பஸ் அதிகமாக தேவைப்படுது, இன்னும் அதிகமான வீடியோஸ்லாம் மேக் பண்ணுறதுக்காக ஆம்பஸ் தேவைப்படுது கைஸ். ஏன்னா நான் டஞ்சனில் இருக்கிற அனிமல்லாம் நான் டேம் பண்ணணுன்னா எனக்கு அந்தளவுக்கு அதிகமாகவும் கேட்பாங்க, இல்லை அந்த மாதிரி இருக்குல்ல. அதனால தான் நான் வந்து இப்போ வந்து கரெக்டாக டெய்லி பர்சூட்ஸ்லாம் முடிச்சிட்ருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 300 ஆம்பர் வச்சுருந்தேன், இப்போ தான் வந்து டெக்கில் வந்து பண்டில் வாங்கிட்டேன், அதாவது டெக்ஸ் ஆடல் பண்டில் வாங்கியிருக்கேன். அதாவது ரெக்ஸுக்கும் டேப்பஜராக்கு மெக்லடானுக்கு மோசஸாருக்கு வாங்கியிருக்கேன் சார். ரைட் வாங்க, இவனுக்கு வந்து நம்ம வந்து சேடலை போட்டுடலாம் கைஸ். இவன் வந்து என்னென்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா இவன் வந்து பெர்ரியை கலெக்ட் பண்ணுவான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க ஒரு 3 விதமான அட்டாக் இருக்குது கைஸ். அதாவது அடிக்கிறது, கழு தூக்கி போகிறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முட்டுறது. இதில் முட்டுறதுல வந்து நாக்பேக் ஆகுறாங்க எனிமையாக, அதாவது நம்மளுக்கு அகேன்ஸ்டாக இருக்க அனிமல்ஸு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவன் கழு தூக்கி போடும் போது இருக்கிறதுலே ஓபி பவராக இருக்கும். கிட்டத்தட்ட நார்மலாக அடிக்கும் போது 50% போதுன்னா, அதாவது 200 லெவல் இருக்க பேரசர், 200 லெவல் இல்லை கைஸ், 200 HP இருக்கிற பேராசரை நீங்கள் அடிக்க போகிறீங்க, அதாவது சாலிகோதீரியம் வச்சு அடிக்க போகிறீங்கன்னா, நான் வந்து நார்மலாக பேசிக்காக சொல்கிறேன், அதாவது முட்டினீங்கன்னா ஒரு 50%க்கு 60% போதுன்னு வச்சிங்க, அடித்தாலும் அந்தளவுக்கு தான் கைஸ் போவோம். பட் நீங்கள் இதுவே கல் தூக்கி போகிற அந்த பவரை யூஸ் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 HP கிட்ட குறையும். ஸோ இருக்கிறதுல ஓபியானதுன்னு பார்த்திங்கன்னா அந்த கல் தூக்கி போகிறது தான் கைஸ், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இவன் அந்தளவுக்கு யூஸ்ஃபுல் நம்மளுக்கு சோலோவில் கிடையாது. பட் அதுவே பிவிபிக்குன்னா, அதை பிவிபி மோட் சொன்னீங்களா, அதுக்கு இருக்குது என்ன எபிலிட்டிஸ் இருக்குன்னா இந்த கல்லை தூக்கி போடும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் அந்த கல்லை தூக்கி போகிறதுனால டம்ப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் தென் நம்மளுக்கு அவன் அந்தளவுக்கு யூஸ்ஃபுல் இல்லை கைஸ், சோலோ வைக்கலாம். சும்மா சார் ரைட், இவனை ரைட் பண்ணி பார்க்கணுன்ற ஒரு ஆசை, அது மட்டும் இல்லாமல் டெய்லி பேசிட்டு வந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா அதாவது லெஃப்ட் சைடில் மேலே ஸ்வைப் பண்ணிங்கன்னா, லெஃப்ட் சைடு கீழே நம்ம அட்டாக் பண்ணோம் இல்லைங்களா, அந்த மாதிரி மேலே தள்ளி விட்டிங்கன்னா இந்த கல்லை தூக்கி அடிப்பான். அதுவே கீழே தள்ளினீங்கன்னா முட்டுவான். ரைட் சைடில் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா கையை வச்சு அடிப்பாங்க. இவ்வளோ தான் இவனுக்கு இருக்கிற அட்டாக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவனோட பெர்ரிஸ்லாம் அந்தளவுக்குலாம் ஓபியெல்லாம் கலெக்ட் பண்ண மாட்டான், ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் கலெக்ட் பண்ணுறான். இவனை வச்சுட்டு அந்தளவுக்கு நம்மளுக்கு யூஸ் கிடையாது. இவன் பிவிபிக்கு வேணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதுவும் எந்த அளவுக்குன்னு எனக்கு சரியாக தெரியல கைஸ். இவன் அந்தளவுக்கு ஸ்பீடும் கிடையாது, இவனுக்கு ஸ்டாமினா அந்த கல்லை தூக்கி போடும்போது இங்கே பாருங்கள், அந்த கல்லை தூக்கி போடுறான். அங்கே பாருங்கள் அவ்வளோ தூரத்தில் இருக்கிற அனிமல் மேலேயும் படுது, ஈஸியாகவே 2 அடியில் கொண்டுட்டான். கிட்டத்தட்ட 280 HP இருந்துச்சு, ஈஸியாகவே கில் பண்ணிட்டான். இப்போ பாருங்கள் இப்பயும் அடிக்கிறான், அதான் லெஃப்ட் சைடில் கீழே தள்ளி விட்டிங்கன்னா, கீழேருந்து மேலே தள்ளினிங்கன்னா கல்லை தூக்கி அடிக்கிறாங்க கைஸ். மேலேருந்து கீழே தள்ளினிங்கன்னா முட்டுறான். அந்த மாதிரி நார்மல் அட்டாக் தான் இருக்குது. அண்ட் தென் நீங்கள் முட்டும் போது மட்டும் பார்த்தீங்கன்னா இவங்க அகேன்ஸ்டாக இருக்கிற அனிமல்ஸ் வந்து நாக்பேக் ஆகுது, அதாவது இந்த ட்ரைக்கு இதோ கார்போனியம்ஸ்லாம் இருக்கிற மாதிரியான எபிலிட்டி இவனுக்கு இருக்குது. ஸோ அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. பட் இவனை வச்சு நம்ம அந்தளவுக்குலாம் ரைட் பண்ண போகிறது கிடையாது, கலெக்ட் பண்ண போகிறது கிடையாது. டெய்லி பசுவிட்டு ரைட் பண்ணி பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருந்துச்சு, ரைடும் பண்ணியாச்சு, இவனை வந்து ஓட்டியும் பார்த்தாச்சு, அண்ட் தென் இவனோட எபிலிட்டிஸையும் பார்த்தாச்சு, ஓரளவுக்கு கலெக்ட் பண்ணுறான். அந்த மற்றபடி இவனுக்கு வேறு எந்த அளவுக்கு யூஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். மேபி இவனை கிரானிக்கல் பண்ணலாமா, கில் பண்ணிடலாமான்னு நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அதை நான் பார்த்துட்டு இவனை என்ன பண்ணலான்னு யோசிக்கிறேன். அண்ட் தென் இவனுக்கு இன்னொரு எபிலிட்டி என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இவனால் உட்கார முடியும். அதாவது உட்கார முடியும்னு எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இவன் பக்கத்தில் போய் நின்னிங்கன்னா மேலே பேரெலாம் போட்டுருக்கலாம், சாலிகோதீரியம் லெவல் 2 அப்படின்னு போடும்போது அது கீழே டேப் டு சிட்டுன்னு இருக்கும் கைஸ், அதை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உட்காந்துருவான். இங்கே பாருங்கள் இவ்வளோ க்யூட்டாக உட்காந்துருக்கான்னு, இது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், ஜாலி ஃபன் பண்ணுறதுக்கு வேணால் யூஸ் பண்ணலாம் கைஸ். இவ்வளோதான் கைஸ்,
இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். சாலிகோத்ரியம் எப்படி நம்ம வந்து டேம் பண்ணலான்றதை சொல்லியிருக்கேன், அவனோட எபிலிட்டிஸ் என்னன்னு சொல்லியிருக்கேன், அவனோட சேடல் பற்றி சொல்லியிருக்கேன், அண்ட் தென் பியர் பேரில் எப்படி நம்ம ரெடி பண்ணலாம், பியர் ஜார் எப்படி ரெடி பண்ணலான்ற வரைக்கும் சொல்லியிருக்கேன். இங்கே இவ்வளோ தாங்க இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் சாலிகோத்ரியம் டேமிங்கில் ஏதாவது நான் விட்டுருந்தாலோ இல்லை இந்த வீடியோவில் ஏதாவது தப்பு குறை இருந்தாலோ நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அதை நான் பார்த்து படித்து திருத்திக்கிறேன், திருந்திக்க ட்ரை பண்ணுறேன். அண்ட் தென் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேப்டன் ராப் கேமிங்.